என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில் உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்மாவை தேற்றுகிறது. சங்கீதம் 94:19. என் மனதில் கவலைகள் பெருகும் போது என் உள்ளத்தை உமது ஆறுதல் மகிழ்விக்கின்றது. திருப்பாடல்கள் 94:19. When anxiety was great within me, your consolation brought me joy. Psalms chapter 94:19. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எனது வாழ்க்கையின் ஒரு காலப்பகுதியிலே தனித்து விடப்பட்டேனோ என்ற ஒரு உள்ளுணர்வோடு போராட நேர்ந்தது. அடுத்த அடி எங்கே எப்பக்கம் வைப்பது என்று அறியாமல் திகைத்து நின்றேன். நான் தடுமாறிவிட ஏதுவாயிருக்கிறேன். என் துக்கம் எப்பொழுதும் என் முன்பாக இருக்கிறது. என் அக்கிரமத்தை நான் அறிக்கையிட்டு என் பாவத்து நிமித்தம் நான் விசாரப்படுகிறேன் என்ற சங்கீதக்காரனின் ஜபத்தை ஏறெடுத்தேன். என் இருதயத்தில் ஆயிரமாயிரம் கேள்விகள் அலைமோதின. இதனை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பு நண்பரே, நீரும் உம் உள்ளம் உடைந்த நிலையில் தத்தளிக்கிறாயா? கலக்கத்தை விட்டு கர்த்தரை நோக்கிப்பார். என்னை தாங்கிய தேவ வார்த்தையே உன் சிறுமையில் உனக்கு ஆறுதலும் மீட்பும் அருளுவதற்கு வல்லமையுள்ளதாக உன்னிடத்திற்கு கடந்து வரும். இன்னும் ஒரு தடவை பயங்கர வியாதியினால் தாக்குண்டு உள்ளத்தில் விசாரங்கள் பெருக செய்வதறியாமல் தவித்திருந்தேன். மூன்றாம் நாளிலே கர்த்தர் தாமே யோர்தான் நதியிலே தாம் செய்த மகத்தான அற்புதத்தை நினைவுபடுத்தி என்னை ஆறுதல் படுத்தினார். என் ஆத்துமா தேற்றப்பட்டதை உணர்ந்து அமைதியடைந்தேன். தேவன் தமது கிரியையை என்னில் ஆரம்பித்தார். தேவ பிள்ளையே, மரண போராட்டத்தில் அகப்பட்டு உன் உள்ளம் விசாரத்தினால் நிரம்பி இருக்கிறதா? தேவன் உன்னை தேற்ற வல்லவராயிருக்கிறார். இப்படியே பலவித காரணங்களினால் பெருகும் விசாரங்களும் என்னவாகுமோ என்ற அங்கலாய்ப்புகளும், குடும்பம் உடைந்து விடுமோ என்ற ஏக்கங்களும் துக்கங்களும் பெருகி நிம்மதியின்றி தவிப்பவர்கள் ஏராளம். பிரியமானவர்களே, பவுலடியார் நமது தேவனுக்கு ஒரு அருமையான நாமம் ஒன்றை சூட்டியுள்ளார், சகலவிதமான ஆறுதலின் தேவன். இதிலே சகல என்ற வார்த்தையை கவனியுங்கள். ஆம், சகல உபத்திரவங்களிலேயும் அவரே நமக்கு ஆறுதல் செய்கிறவர். அவரே நம் உபத்திரவத்தை பார்த்து நமது ஆத்தும வியாகுலங்களை அறிந்திருக்கிறவர். அவர் நம் ஆத்துமாவை தேற்றுகிறவர். இவ்வார்த்தைகள் பொய்யல்ல. வியாகுலங்கள் பெருகும் நேரங்கள் நம்மால் எதுவும் செய்ய முடியாது என்று தவிக்கும் நேரங்கள்தான். தேவனுடைய அன்புக்கரத்தின் ஆறுதலை நாம் அதிகமாக அனுபவிக்கும் நேரம். அப்போது விசாரங்களுக்கு மேலாக வியக்கத்தக்க மகிழ்ச்சியால் நமது ஆத்துமா நிரம்புவதை அறிந்து கொள்ளலாம். ஆத்தும வியாகுலங்களை நான் அனுபவித்திருக்கிறேனா? இன்று யாரை நான் தேடி நாடுகின்றேன்? சிந்தித்து பாருங்கள். ஜபம். எங்களை தேற்றும் தேவனே, உமை மறந்து நான் அழுகிறவனாக அல்ல, உமை பற்றி கொண்டு ஜெயத்தோடு எழும்ப எனக்கு பலன் தாரும். ஆமென்.